வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கிராமப்புற மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வி வசதியை பற்றி தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்தி வருகிறது. ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களால் கணினி மொபைல் வசதிகளை கூட பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த மாணவர்களுக்காக ஆன்லைன் டிஜிட்டல் முறையில் கல்வி பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக பெண்கள் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோருக்கு உதவியாக வேலைக்கு செல்கின்றனர் என்றும், அதை தடுக்க கிராமப்புறங்களில் ஒவ்வொரு தெருக்களிலும் மாணவர்கள் கல்வி பெற ஏதுவாக ஆன்லைன் டிஜிட்டல் ஏற்பாடுகளை மேற்கொண்டு அப்பகுதியை சேர்ந்த தகுதியான ஒருவரை நியமித்து கண்காணிக்க உத்தரவிட வேண்டும் என்றும், மேலும் மாணவர்கள் படிப்பை பாதியில் நிறுத்தவில்லை என்பதை உறுதி செய்ய மாவட்ட தாலுகா பஞ்சாயத்து அளவில் குழுக்களை நியமிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கு. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சார்